வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது மிக மிக முக்கியமான அவேர்னஸ் ஒரு வீடியோ தான். அதாவது நேற்றும் போட்டிருந்தேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதாவது 4.something million உள்ள யூடியூப் சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப் சேனலோட உரிமையாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அவர் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ என்னென்னா, ரீசெண்டாக என்னென்னா 1.04 million சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சேனலோட உரிமையாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்து யூடியூபர்ஸே ஒரே அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய முட்டாள்தனமான வேலைகளை நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் போயிட்டுருக்காங்க. அதை பற்றி யார் வீடியோ போட்டாலும் அரெஸ்ட் தான். அதுக்கு மருந்து தரேன், அதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மருந்து ஆவி பிடிங்க, இதை நார்மலாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம கவர்மெண்ட்டு அல்லது இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படி எந்த கவர்மெண்ட்டுக்கு போனாலும் அரெஸ்ட் தான். ஏன்னா உலகமே சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய இந்த வேலையில் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன், மருந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நோய் சம்மந்தமாக நீங்கள் வாயே விட்டுறாதங்க. ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸு, நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாலும் அது வந்து உண்மையா அப்படிங்கிறது மருத்துவ கவுன்சில் வந்து ஆராயணும். அவங்க அந்த ஆராய்ஞ்சி பர்மிஷன் கொடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பர்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வீடியோவை போடணுமே தவிர, அதுக்கு முன்னாடி போட்டால் உண்மையில் நீங்கள் வந்து அரெஸ்டர். இப்போ வந்து 1.04 million சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சாப்பாட்டு ராமன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு அவர் வந்து பல சாப்பாடு, அதாவது அசைவ உணவுகளை டக்கு 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 டக்குன்னு கட கட கடக்கடன்னு திங்கக்கூடியதில் வல்லவர். அவருக்கு செரிமானம் எப்படிடா ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்க டைம்ல ஒரு சித்த மருத்துவரும் கூட, அவர் வந்து சித்த மருத்துவத்திலே செரிமான இதைத்துனா உடனே ஆகும், இதைத்துனா உடனே ஆகாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து நிறைய சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக தின்னு அவர் உடம்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தவர். இப்போ வந்து ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு இதுக்கு மருந்து இது இதுக்கு மருந்து அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு சொன்னதுனால அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிடுங்க. அதை பற்றி நீங்கள் வாயை திறந்துடுறாங்க. இது வந்து அவேர்னஸ் வீடியோ. நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டேஜில் தான் இருக்கோம். நான் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் உள்ளவருக்கே அந்த கதினா நமக்கெல்லாம் ஏமாத்திரம். அதனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து வீடியோ போடுங்க. வீடியோ போடுறது உண்மையில் ரொம்ப அவரை அரெஸ்ட் பண்ணது மன வருத்தம் தான். ஏன்னா அவர் வந்து அந்த அளவில் பெரிய அளவுலாம் சொல்லலை, இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லலாம் சொல்லலை, ஒரு ஓரளவு தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். நன்றி.